Hi friends, I'm Martin. Friends, let's learn an idiom today. The idiom is on all fours. In the on all fours, அப்படிங்கிற இந்த idiom ஒரு sentenceல adverb-ஆ பயன்படுத்தணும். It means on hands and knees on the ground அப்படினு சொல்லலாம். அதாவது கைகள் மற்றும் முழங்கால்களால் தரையில் இருத்தல் அப்படினு அர்த்தம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக வந்து இந்த குழந்தைகள் வந்து நடை பழகுவதற்கு முன்னாடி கை மற்றும் கால்களால் தரையில் ஊந்து தவழ்ந்து போவாங்க. அவராக கைகள் மற்றும் கால்களால் குழந்தைகள் தவழ்ந்து போகிறதுக்கு ஆங்கிலத்தில் கிரால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த கிரால்ங்கிற வார்த்தையினுடைய அதே அர்த்தத்தில் தான் இந்த ஆன் ஆல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த இடியமானது பயன்படுத்தப்படுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆன் ஆல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த இடியம் வந்து குழந்தைகள் தவிழ்ந்து போற இடத்துல பயன்படுத்தப்படுறது கிடையாது. மாறாக பெரியவங்க வந்து கீழே குனிஞ்சி வேலை செய்யறதுக்காக தவிழ்ந்து போவாங்க, மேலும் இந்த குழந்தைகள் கூட விளையாடுறதுக்காக தவிழ்ந்து போவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் பயன்படுத்தப்படுது. மேலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடியம் வந்து ஒரு வாக்கியத்துல பயன்படுத்தும் பொழுது கெட் டவுன் அப்படிங்கிற ஃப்ரேஸல் வெர்பை சேர்த்தே பயன்படுத்தணும். ஸோ தமிழில் வந்து கை மற்றும் கால்களால் தவழ்ந்து அல்லது கை மற்றும் கால்களால் ஊந்து அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். ஹீ காட் டவுன் ஆன் ஆல் ஃபோர்ஸ் டு கிளீன் அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவன் மேஜைக்கு அடியில் கை மற்றும் கால்களால் தவழ்ந்து சுத்தம் செய்தான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சொன்ன சொல்கிறேன், ஹீ காட் டவுன் ஆன் ஆல் ஃபோர்ஸ் டு பிளே வித் ஹீஸ் கிராண்ட் சன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் தனது பேரனுடன் கை மற்றும் கால்களால் தவழ்ந்து விளையாடினார் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆன் ஆல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த இடியமை நீங்களும் பயன்படுத்துங்க. இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லி பாருங்க. எழுந்த சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த இடியமை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர், பாய்.